வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக்விடா சேனல் போன ப்ரோக்ராமில் வந்து நம்ம உனக்கு ஃபுட்பாலை பற்றி என்ன பார்த்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தில் கேள்வி கேட்டோம் வாட் யூ நோ எபவுட் ஃபுட்பால் அப்படின்னு இப்போ இதில் வந்து டெலிவரி ஆஃப் த ஸ்பீச் எப்படி டெலிவர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வாட் யூ நோ அபவுட் ஃபுட்பால் வாட் யூ நோ அபௌட் ஃபுட்பால் இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த வாட் யூ நோங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரோக்காக இருக்கணும் வாட் யூ நோ எபவுட் ஃபுட்பால் இந்த அபவுட் ஃபுட்பாலுக்கு வந்து ஃபுட்பாலை பற்றி ஆனால் இது காமனான கேள்வி உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது சரிங்களா இது ரெண்டாக நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு கேப் கொடுத்து பிரித்து பேசலாம் ஏன்னா அந்த நேரத்தில் நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு வசதி வசதியாக இருக்கும் வாட்யூன்னோ சொல்லிவிட்டு அதுக்கடுத்து என்ன கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு மைனராக மைக்ரோ செகண்ட்ஸ் வந்து உங்கள் மூளையில் கடுமையான வேலை செய்யும் மைண்டு சொல்கிறேன் ஸோ அந்த மைக்ரோ செகண்ட்ஸே போதுமானது அந்த கேப்பு வந்து எல்லாருமே கொடுப்பாங்க ஏன்னா அந்த சரளமான ஆங்கிலம் வர்றதுக்கு காரணமே அந்த கேப்பு தாங்க ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் அந்த திங்க் பண்ணும் தமிழில் சிந்திக்கிறத விட இங்கிலீஷில் திங்க் பண்ணும்போது ஆட்டோமெட்டிக்காக அவங்களுக்கு அந்த கேப் ஃபில்லப் ஆகி என்ன வார்த்தை எடுத்து வரணும்னோ தெரிஞ்சிடும் இன்னொரு விஷயம் சொல்லணும் என்ன முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறீங்கிறது சில டவுட்ஸ்லேருந்து எனக்கு புரியுது எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் மேம்போக்காக பார்க்காம சந்தேகங்கள் வந்து எடுத்து சொல்லப்பட்ட விஷயத்தையே திருப்பி திருப்பி கேட்காம சில பேர் வந்து நடத்துனதுல சார் இப்படி கேட்கலாமா அப்படி கேட்கலாமான்ட்டு ரொம்ப உன்னிப்பாக கேட்குறீங்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா இன்னைக்கு கிளாஸுக்கு போகலாம் ஃபஸ்ட்டு இன்னைக்கு கிளாஸில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து புதுமையான விஷயங்கள் பார்க்க இருக்கிறோம் புதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கிறேன் எடனே எடுத்தது இல்லைன்னே சொல்லாதீங்கன்னு என்ன எதுவும் வஞ்சிக்காதீங்க உனக்கு தெரியுமாங்கிறது நம்ம எப்படி கேட்டோம் நோன்னு சொன்னோம் கரெக்டா சரி உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத நல்லா இப்போ எல்லாருக்கும் நல்லா விளங்கிடுச்சு எப்படி கேட்கணுண்டு வாட் யூனோ இதுக்கெல்லாம் இனிமேல் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ டூ யூ அதாவது டூக்கும் இதெல்லாம் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வாட் எப்படி வந்துச்சு டூ எப்படி வந்துச்சு யூ எப்படி வந்துச்சுன்னு இதில் நான் எக்ஸ்பிளைன் நெக்ஸ்ட்டில் இது அடுத்த எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும்னா இந்த இடத்த சப்ஜெக்ட் மாறினா தான் சப்ஜெக்ட்டு இந்த யூவாக இருக்கிற வரைக்கும் நான் எதையும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண தேவையில்லை ஓகே சரி இப்போ நான் என்ன கேட்குறேன் கிரிக்கெட்டை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு கேட்டேன்ல அந்த இடத்துல நீ இவ்வளோ பேசுறீ நீ என் ஃப்ரெண்டுன்னு வேற சொல்லிக்கிற உனக்கு என்னை பற்றி என்னடா தெரியும் இப்படி கேட்குறீங்க ரொம்ப கட்டுமையான வார்த்தை வார்த்தைகள் வெல்லும் கொல்லுமாங்க நண்பனை கொல்லக்கூடிய வார்த்தை இடம் பத்தாதுங்க உனக்கு என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் இவ்வளோ பேசுகிற அடிக்கடி எல்லாம் அந்த பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை வருங்க அது மாதிரி மூவிஸ்லேயும் இந்த ஒரு தெரிக்க விடக்கூடிய ஒரு சென்டென்ஸு வாக்கியம் இப்போ எப்படி இதை கேட்குறது நமக்கு ஏற்கனவே கிரிக்கெட்டை பற்றி என்ன தெரியும்னு தெரிய சொல்லிட்டதுனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இருக்குது வாட் டு யூ நோ பற்றிங்கிறதுனால எபவுட் என்னைங்கிறப்ப அந்த ஐ வந்து கடைசியில் வரும்போது மீயாக மாறிடும் வேண்டிய விஷயமே இதுதான் புரியுதுங்களா முக்கியமான விஷயம் மீ எப்படி வருது அப்படிங்கிறது தான் யூ நோ அபோட் மீ மை செல்ஃபுங்கிறத இந்த இடத்த வாட் யூ நோ அபோட் மீன்னு சொல்லுங்க ஓகேவா மை செல்ஃப்லாம் அப்புறம் நம்ம பார்த்துக்குவோம் இப்ப ரொம்ப சிம்பிளா இப்படி பேசலாம் அதுதான் நம்ம முதல்ல பார்க்கணும் ஓகே வாட் யூ நோ அபோட் மீ இப்போ அடுத்தது பாருங்க சரி நீ வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க எங்கள் அப்பாவை பற்றி உனக்கு என்ன தெரியும் நீ அதெல்லாம் பேசக்கூடாது தோலை உரிச்சு கொடுவேன் கோவத்தில் சொல்லும் தெரியுங்களா அப்பாவை பற்றிலாம் பேசுகிறவங்கள வச்சுக்காது என்னுடைய அப்பாவை பற்றி உனக்கு என்ன தெரியும் ஃபேமிலிக்குள்ளே பேசும்போது வெளியாள் இல்லை இது நம்ம ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறோம் இது வந்து நம்ம சித்தப்பா பையன்ட்டையோ இல்லை மாமாட்டையோ மச்சான்ட்டையோ இல்லை ரொம்ப உறவினம் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்ககிட்ட எவ்வளவு எவ்வளோ இருக்கான்னு தெரியுமா எவ்வளோ குடும்பத்துக்காக எவ்வளோ பொறுப்பாக இருக்கிறார் போற உனக்கு தெரியுமா அதெல்லாம் அது எப்படி சொல்றது வாட் யூ நோ சாரி வாட் யூ நோ அபவுட் மை ஃபாதர் புரியுதுங்களா என்னுடைய அப்பா இப்ப என்னைங்கிறப்ப இந்த இடத்துல மீ வருது என்னுடைய அப்பான்னு சொல்லும் போது இந்த இடத்துல மை ஃபாதர்னு வருது இப்ப இந்த இடத்துல என்னுடைய அப்பாங்கிறது பதில் என்னுடைய அம்மான்னு சொன்னா மை மதர் ஃபர்ஸ்ட் என்னுடைய என்னோட தம்பியை பார்த்தீங்கன்னா மை பிரதர் என்னோட தங்கச்சின்னா மை சிஸ்டர் இப்போ என் மாமா மை அங்கிள் மை ஆண்ட் இப்போ நமக்கு இதெல்லாம் இந்த இதெல்லாம் நான் தனித்தனியாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இப்போ இதெல்லாம் வந்துச்சுன்னா எப்படி இந்த இடத்துல கோக்கணுங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் ரைட் அடுத்தது பாருங்க டே நீ எல்லாம் பேசக்கூடாதுரா திருப்பி அதே மாதிரி தான் என்னை பத்தி உனக்கு தெரியும்னு சொன்னோம்ல இப்போ நண்பனை பத்தி ஒருத்தவன் தப்பா பேசிட்டான் அவனை பத்தி உனக்கு என்னடா தெரியும்டா நேற்று வந்தோம்டா நீ கேங்க அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும் அவன் எடுத்து நடத்துனாங்கன்னா கண்டிப்பா சக்ஸஸ் பண்ணுவான் பாயிலே விட்டுட்டு வரமாட்டான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவான் அவனை பத்தி நீ அவ்வளவு ஈஸியா எல்லாம் சொல்லாத நம்மளுடைய நண்பனை பற்றி நமக்கு ஒண்ணு மற்றவங்கள விட நமக்கு நல்லா தெரியுங்கிறப்ப அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம டைரக்டா எப்படி கேட்குறான் வாட் யூ நோ அபவுட் ஹிம் அவனே அப்படிங்கும்போது என்னைங்கிறப்ப மீ அவனைங்கும்போது ஹிம் இப்போ அவன் வந்துட்டதுனால நான் கடைசியாக நான் என்ன சொல்லியாகணும் அவளையும் சொல்லியாகணும் அவளை பற்றி உனக்கு என்ன தெரியும் அவன் என் வாக்கியங்கள் தினசரி பயன்படுத்தக்கூடியது மிக முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள் வாட் யூ நோ அபவுட் புரியுதுங்களா சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இப்போ இந்த கிளாஸில் வந்து இதுதான் நம்ம பார்த்துருக்கோம் இந்த எபோட்டுக்கு பக்கத்தில் எப்படி எப்படியெல்லாம் வார்த்தைகள் வரும் இப்போ இதில் நமக்கு முழு தெளிவு கிடச்சிருச்சு ஒரு கிளாஸ் பூரா கம்ப்ளீட்டாக பார்த்தாலும் எபோர்டுக்கு பக்கத்தில் எந்தெந்த மாதிரியான நவுன்ஸ் தான் இது எல்லாமே மை ஃப்ரெண்டு மை டேட் மை ஃபாதர் மை மதர் மை சிஸ்டர் மை பிரதர் அப்புறம் அவன் ஜென் ஜென்டலாக உள்ளது இப்போ இந்த இடத்துல பேர் கூட வரலாம் வாட்யூனியா போட்டு ராஜா ராஜாவை பற்றி உனக்கு என்ன தெரியும் சுரேஷை பற்றி உனக்கு என்ன தெரியும் இப்படி நம்ம நேம்சையும் கூட கொடுக்கலாம் ஓகேவா நவுன் எப்போது பக்கத்தில் நவுன் வந்துச்சுன்னா அந்த நவுனை எப்படி எப்படிலாம் கொண்டு வரலாங்கிறத நம்ம முழுசாக இந்த கிளாஸில் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து தேர்ட் பர்சன் சிங்குளர நான் யூஸ் பண்ண போகிறேன் ஓகே அதில் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும் அது நம்ம எதுக்கு கூட இதெல்லாம் நம்ம விளங்க போகிறோம் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்